நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிக்டாக் செயலி அறிமுகமான நாட்களில் இருந்தே நாளுக்கு நாள் அதன் பயனாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது குறிப்பாக இந்தியாவில் டிக்டாக் பிரபலமாகிவிட்டது சமீப நாட்களாகவே டிக்டாக்கில் ஆடல் பாடல் வசனம் என்று வீடியோ வெளியிடும் விவகாரத்தில் பல்வேறு குடும்பங்களிடையே விரிசல் ஏற்படுவதும் கொலை குற்றங்கள் நடப்பதும் அதிகரித்து காணப்படுகிறது ஆந்திரா மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தில் உள்ள ஊரு தள்ளூர் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்தான் பாச்சு டெய்லரான இவருக்கு பாத்திமா என்ற மனைவியும் பள்ளி செல்லும் வயதில் மகன் மற்றும் மகள் இருவரும் உள்ளனர் பாத்திமாவுக்கு டிக்டாக்கில் வீடியோ வெடிடும் பழக்கம் இருந்து வந்துள்ளது இதனால் பல நேரங்களில் வீட்டுக்கு அருகிலுள்ள வயல்வெளி தோட்டம் என இயற்கை சூழ்ந்த இடங்களுக்கு சென்று பாடல்களுக்கு நடனமாடி வீடியோ வெளியிட்டு வந்துள்ளார் இதை எத்தனையோ முறை பாச்சு கண்டித்தும் பாத்திமா கேட்கவில்லை மேலும் பாத்திமா மீது அவரது கணவருக்கு சந்தேகம் இருந்து வந்ததாகவும் தெரிகிறது இதனால் கணவன் மனைவி இடையே தொடர்ந்து பிரச்சனைகளும் ஏற்பட்டன இந்நிலையில் தான் இன்று காலை வீட்டில் உள்ள அறையில் பாத்திமா தூக்கில் தொங்குகிறார் என்று கணவரான பாச்சு சத்தம் போட்டுள்ளார் இதை கேட்ட பக்கத்தினர் உறவினர்கள் ஆகியோர் விரைந்து சென்று பாத்திமாவின் உடலை இறக்கி போலீசாருக்கு தகவலும் அளித்தனர் விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் அப்போது மனைவி நடத்தையில் சந்தேகப்பட்டு பாச்சு பாத்திமாவின் கழுத்தை நிறுத்து கொலை செய்ததும் தெரிய வந்தது இதையடுத்து மனைவியை கொலை செய்த குற்றத்திற்காக பாச்சுவை கைது செய்த போலீசார் பாத்திமாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து மேலும் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க